हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம கூழ் செய்யிறதுக்கு தேவையான ஒரு பொருளை தான் பார்க்க போறோம் இதோட பேர் என்னன்னா அலப்பன்னு சொல்லுவாங்க என்னோட அம்மா வந்து இப்போ இது செஞ்சு காட்ட போறாங்க ஓகே வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தேங்காவை எடுத்து உடைச்சிருங்க உடைச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா தேங்காய் மூடி வந்து நல்லா ரவுண்டா இருக்கணும் தேங்காய் எல்லாம் துருவிட்டு அந்த தேங்காய் மூடியை ஒரு 5 நாள் தண்ணில ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்தீங்கன்னா நல்லா அந்த தேங்காய் மூடி வந்து ஊறி இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி நாரெல்லாம் ஃபுல்லா போற அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மூடி வந்து நைஸா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்த அப்புறமா தேங்காய் மூடிக்கு மேல மூணு புள்ளி இருக்கு இல்லையா அதுல சைடா இருக்க புள்ளியில வந்து ஓட்ட போட்டுக்கோங்க மாரி வாட்டர் போட்டுட்டு இப்போ வந்து கை அளவு வச்சு பாருங்க உங்களுக்கு கை அளவு தெரியலனா ஒரு 5 சென்டிமீட்டர் தூரத்துல இன்னொரு ஒரு வாட்டர் பெருசா கொஞ்சம் ரொம்ப பெருசா இல்ல இதை விட கொஞ்சம் பெருசா போட்டுக்கோங்க ரவுண்டா இருக்கணும் நீங்க ரவுண்டா போட்டு எடுத்துக்கோங்க ஓகேங்களா நாம தேங்காய் மூடி எதுக்காக ஊற வைக்கிறோம்னா ஓட்ட போடும்போது விரிசல் வராம இருக்கும் நீங்க ஊற வைக்காம ஓட்ட போட்டீங்கன்னா விரிசல் வந்துரும் அதுக்காக தான் தேங்காய் மூடி ஊற வைக்கிறோம் இப்போ பாருங்க ஓரளவுக்கு ஓட்ட விழுந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போ இது வந்து எதில செய்வாங்கன்னா மூங்கில் குச்சில தான் செய்வாங்க மூங்கில் குச்சில ஒரு முள அளவுக்கு நீங்க கையில வச்சு பாத்தீங்கன்னா ஒரு முள இருக்கும் அந்த குச்சி எடுத்து தேவையான அளவு செதுக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க எங்க ஊர்ல வந்து கூழ் செய்யும்போது கரண்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க கூழ் தொளாவறதுக்கு இந்த அலப்பை தான் யூஸ் பண்ணுவாங்க இதோட பேர் வெளியில எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல ஆனா எங்க ஊர்ல அலப்பன்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் நான் அப்படியே அந்த நேமே யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா நாம இதல கூழ் செய்யும்போது கூழ் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அதனால தான் கரண்ட் யூஸ் பண்ணாம இது யூஸ் பண்றாங்க இந்த அளவுக்கு மூங்கில் குச்சியை நல்லா செதுக்கி எடுத்துக்கோங்க அடியில இந்த மாதிரி வெட்டி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ரா இருக்க வேஸ்டேஜ்லாம் ஓகே மூங்கில் குச்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மாதிரி தேங்காய் முடியில அந்த ஓட்டையில உள்ள விட்டு பார்த்தோம்னா அளவு பாருங்க கரெக்டா இருக்கு இப்ப அப்படியே அடிச்சா அந்த குச்சி வந்து அப்படியே வெளியே வந்துடும் இந்த சைடு ஓகே இப்ப வந்து வெளியே எக்ஸ்ட்ரா அந்த குச்சி வந்திருக்கு இல்லையா அதை வந்து வெட்டி எடுத்துக்கலாம் பிளேஸ் சரியா செட் ஆகல அதனால ஸ்ட்ரைட்டா வச்சுக்கிட்டாங்க அந்த கட்டிய ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு வெட்டிட்டாங்க பாருங்க ஃபுல்லா அடியோட வெட்டாதீங்க கொஞ்சமா பேசிட்டு வெட்டுங்க அது பேசணும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு போதும் இங்கே பாருங்க எங்கள் அம்மா ஆல்ரெடி மூணு அலப்பை இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் தேங்காய் மூடி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்